கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் என்கிற எதிரியை வீழ்த்துவதற்காக, ஒட்டுமொத்த தமிழினத்தை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மக்கள் பாராட்டுகின்ற, உங்களை போன்ற ஊடகங்களும் பாராட்டுகின்ற நடவடிக்கைகளை இரவு பகலாக விழித்திருந்து ஒவ்வொரு துறை வாரியாக நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் முழுமையாக பெற்று இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற அவர்கள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டங்களும், 37 வருவாய் மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவில் இதனுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் வெளியே வருகின்ற மக்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். அதில் எங்களுடைய பேரிடர் மீட்பு படை, நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல, கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய்த்துறையுடைய அரசு செயலாளர் அதிலே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு, நம்முடைய கூடுதல் டிஜிபி மகேஷ் அகர்வால் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்குகிற இந்த மாநில பேரிடர் மீட்பு படை, இது மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் மீட்பு படைக்காக முதல் முதலே இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே தேசிய பேரிடர் மீட்பு படைக்கு முன்மாதிரியாக வைத்து இந்த படை உருவாக்கப்பட்டு அதனுடைய கமாண்டராக மகேஷ் அகர்வால் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இப்போது கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸிலிருந்து மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அனைத்து துறைகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலே வருவாய்த்துறையினுடைய கிராம நிர்வாகத்தில் இருந்து கோட்டாட்சியர், வட்டாட்சியர் என்று பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நம்முடைய பேரிடர் மீட்பு படை தொடர்ந்து இத்தனை நாட்களாக காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக சீருடை அணியாமல் அவர்கள் பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். தற்போது மக்களுடைய கவனத்தை எளிதிலே ஈர்க்கின்ற வகையில் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையில் இந்த படையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ 1000 படை வீரர்கள் இதில் முழுமையாக ஈடுபடுத்துவது என்பதும், நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் அவர்கள் சொன்னதை போல 44,000 மேற்பட்ட நம்முடைய ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் முதல் நிலை மீட்பாளர்கள் அவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தலாம் என்கிற அறிவுரையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கி, ஆங்காங்கே ஏற்படுகிற அங்கே கவனக்குறைவாகவோ அல்லது போதிய விழிப்புணர்வு இல்லாமலோ மக்கள் வெளியே வருகிற போது இந்த கொரோனா வைரஸினுடைய தொற்றினுடைய வீரியத்தை எடுத்து சொல்லி நமக்கே தெரியாமல் இந்த நோய் நாம் வெளியே வருகிற போது இந்த தொற்று பரவுகிறது என்கின்ற விழிப்புணர்வை உலகம் முழுவதும் வலியுறுத்தி வந்தாலும் கூட, இன்னும் கவனக்குறைவாக இருக்கிற இந்த குறைந்த சதவீதத்தினருக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த பணியை இப்போது இங்கே தொடங்கி வைத்திருக்கின்றோம். உழைப்பாளர் சிலைக்கு அருகே மாண்புமிகு அம்மா அவருடைய, புரட்சித்தலைவருடைய, அண்ணா அவருடைய இந்த நினைவுக்கு இடத்திற்கு பக்கத்திலே, எழிலகத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடியிலே தொடங்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இந்த படைப்பிரிவினரை மகேஷ் அகர்வால் ஏடிஜிபி ஐபிஎஸ் அவர்கள் பிரித்து அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் மக்களிடத்தில் ஈடுபடுகிற போது இன்றைக்கு நாம் சுய தனிமையை கடைபிடிக்க வேண்டிய அந்த அவசியத்தையும், நாம் அத்தியாவசிய தேவைக்காக, மருத்துவ சிகிச்சைக்காக அல்லது இறப்புக்காக அல்லது திருமணத்திற்காக போன்ற சுப நிகழ்ச்சிக்காக மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற்று நாம் வெளியே வருகிற போது கண்டிப்பாக அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், இந்த சுய தனிமைதான் இதற்கு ஒரே தீர்வு என்கின்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வுக்கான முக்கியத்துவத்தை மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த பணியை துவங்கி வைத்திருக்கிறோம். இந்த பணியிலே 1000 மீட்பு படை வீரர்களும், ஏறத்தாழ 45,000 முதல்நிலை மீட்பாளர்களும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலோடு அந்தந்த சோதனை சாவடிகளிலே ஒரு விரிவான மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரையின்படி விரிவான இந்த துண்டு பிரசுரம் வேண்டுகோளாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அச்சடித்த அந்த துண்டு பிரசுரம் எல்லோரும் கொடுப்பது, அவர்கள் கவனத்தை ஈர்ப்பது ஒரு புறத்தில் இருந்தாலும், அவர்களுக்கு வேண்டுகோளாகவே ஒரு கடிதம் போல இந்த வேண்டுகோளை பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பிலே வெளியிட்டிருக்கிறோம்.
இதில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான கடைபிடிக்க வேண்டிய அனைத்து நடைமுறைகளும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. இதை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற இந்த பணியிலே இப்போது இது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் இந்த 21 நாள் ஊரடங்கிலே நாம் இன்றைக்கு 8வது நாளிலே இருக்கிறோம். இன்னும் நாம் பயணிக்கின்ற தூரத்தை கருத்திலே கொண்டுதான் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலும், குறிப்பாக நாளைய தினம் மாண்பு முதலமைச்சராக ஏழை எளியவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு தொகுப்பு 3280 கோடியிலே நாளைய தினம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற இருக்கிறது. ஆகவே மிக எச்சரிக்கையாக நாம் இதை கையாள வேண்டும் என்கின்ற அறிவுரையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு நம்முடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த தொலைக்காட்சியின் மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அவரவர்கள் கையாளுகிற அந்த முறையை முதலமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரவர்கள் வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த அறிவுரையோடு மாவட்ட நிர்வாகத்தினுடைய வசதிகளுக்கு ஏற்ப, என்றால் இப்போது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு தங்கள் செய்திருக்கிற ஏற்பாட்டினை எங்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு வருகின்ற வகையிலே நேரம் குறிப்பிட்டு, நாள் குறிப்பிட்டு, இடம் குறிப்பிட்டு அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கக்கூடியதை அறிவுறுத்தித்தான் அந்த டோக்கன் வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதையும், ஏனென்றால் நமக்கு கடவுளுடைய பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிற விலை மதிக்க முடியாத இந்த உயிரை காப்பாற்றுவது, ஆகவே நாம் காவல்துறையோ வருவாய்த்துறையோ மக்கள் துறையோ யார் எந்த துறை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிட்டு நாம் வெளியே வர முடியும். ஆனால் கொரோனா வைரஸை ஏமாற்றி நாம் தப்பிக்க முடியாது என்கின்ற அந்த விழிப்புணர்வை மக்கள் பெற்றாலே நாம் 100% இதில் நாம் காப்பாற்ற முடியும் என்பது அந்த நம்பிக்கையிலே இந்த சிறப்பான ஏற்பாட்டை மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தொடங்கி வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். பொதுவாக 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை நாம் சென்னையிலிருந்து கருவூலங்களுக்கு, அந்தந்த மாவட்ட வருவாய் கருவூலங்களுக்கு நாம் அனுப்பப்படும். அது 5ஆம் தேதிக்குள்ளாக கருவூலத்திலே அது வரவு வைக்கப்பட்டு, அதற்கு பிறகு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அது 10ஆம் தேதியிலிருந்து கொடுக்கக்கூடிய வகையில் நாம் அதிகபட்சமாக 15ஆம் தேதிக்குள்ளாக இதை ஒவ்வொரு மாதமும் 2 விதமாக நாம் கொடுக்கின்றோம். இந்த முதியோர் இதில் வெளியே வர முடியாமல், அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் ஏறத்தாழ 230,000 பேர்களுக்கு ஏற்கனவே நாம் தபால் நிலையத்தின் மூலமாக, நாம் இஎம்ஓ மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்ற ஏறத்தாழ நம்ம 30 லட்சம் பேர்களுக்கு வங்கிகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது நிலவுகிற இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்திலே கொண்டு இந்த 32,30,000 பேர்களுக்குமே அவர்கள் வீடுகளுக்கே செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அதை மாவட்ட நிர்வாகம், இதற்கென்று டெப்டி கலெக்டர் சமூக பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றார்கள், இதற்கென்று வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும், இதற்கென்று நம் தபால் துறையோடும் நாம் வங்கியுடைய சேவையாளரோடும் தனியாக நாம் ஒரு ஆய்வுக்கூட்டத்தினை நடத்தி இது முதியோர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அத்தியாவசிய தேவையாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு வீட்டிலே சென்று கிடைக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் கொடுத்த அறிவுரையை இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்களுடைய வருவாய்த்துறையினுடைய அரசு செயலர் அவர்களும், இதை கையாளுகிற எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் ரிலீஃப் கமிஷன் அவர்களும், இதற்கு பொறுப்பு வைக்கிற வெங்கடாச்சலம் ஐஏஎஸ் அவர்களும் இந்த சிறப்பு ஏற்பாட்டின் அடிப்படையில் வேண்டுகோள் விடப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த நடவடிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கண்காணித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இது நல்ல பலனை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, 99% விழிப்புணர்வு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சுற்றி வந்து பார்த்தீர்களானால் 8.5 கோடி இருக்கக்கூடிய தமிழக மக்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சதவீத கணக்கில் நாம் பார்க்கிற போது அந்த குறைவான சதவீதத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் விழிப்புணர்வு, ஏனென்றால் இது ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் கூட இது பரவக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த 1% என்றாலும் அதிலும் நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையிலே தான் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்றோம். நீங்கள் சொல்வதைப் போல பரவலாக இந்த நிகழ்வை எடுத்துச் செல்கிற போது அங்கே நமக்கு சமூக அந்த இடைவெளியை கடைபிடிப்பதும், அங்கே நாம் அந்த விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு செயல் வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே தான்
இதில் பயிற்சி பெற்றவர்களை இப்போது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த பகுதியில் அனைவரையும் அறிந்தவர்கள், அவர்கள் பழக்கமானவர்கள், பரிச்சயமானவர்கள். அவர்கள் இந்த பணியை மேற்கொள்கிற போது அது அவர்களுக்கு உத்தேசையாக இருக்கும். அதேபோல் இப்போது பேரிடர் மீட்பு படையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த நிகழ்வை கையாளுகிற போது அது மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கும். இந்த முதல்நிலை மீட்பாளர்கள் ஏறத்தாழ 45,000 பேர்கள் அதில் ஈடுபடுத்துவதற்கு தற்போது நாங்கள் உத்தரவு பிறப்பித்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அவர்கள் ஈடுபடுகிற போது அந்த சமுதாயத்தில் அவர்கள் நன்கு அறிமுகமானவர்கள். இந்த பணியை மேற்கொள்ளும் போது எளிதாகவும் விரைவாகவும் முழுமையாகவும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது மிக வசதியாக இருக்கும். இல்லை, இதை மருத்துவ இல்லை நாங்கள் பொறுத்தளவு இல்லை. நீங்கள் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிலீஃப் கமிஷனர் சொன்னார், அது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அதற்கான சிகிச்சைகள் முழுமையாக அது உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தலோ நம்முடைய மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தலையும் முழுமையாக 100% கடைபிடித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.